பார்ட் 2 ஸ்டார்டிங்னா நம்மளோட கிங் நம்மளோட பாஸ்க்கு எக்ஸாமில் சீக்கிரட்டாக பிட் அடிக்கிறதுக்காக சில சீக்கிரட்டான கோட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கான். ஆக்சுவலாக இவங்க யூஸ் பண்ணுற இந்த சீக்ரெட் கோட் மெத்தட் தாய்லாண்டில் ரிலீஸ் ஆன ஒரு மூவியோட கான்செப்ட். அந்த மூவியோட நேம் பேட் ஜீனியஸ். உண்மையாகவே அந்த மூவிக்கு 9 out of 10 ரேட்டிங் கண்டிப்பாக கொடுக்கலாம். அண்ட் இந்த மூவி யாராவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் டெல் மீ இன் தி கமெண்ட்ஸ் பிலோ. அண்ட் யாருக்காவது இந்த மூவியோட ரிவ்யூ வேணும் அப்படின்னாலும் அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. நான் உங்களுக்காக அந்த மூவியை கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுறேன். இவங்க ரெண்டு பேரும் இப்படியே பேசிக்கிட்டே இருக்க நம்மளோட போன் மேக் எல்லாரும் அங்கே வராங்க. நம்மளோட பாஸ் ரொம்பவே பெருமையாக நம்மளோட போன் கிட்ட நாங்கள் ரெண்டு பேரும் இப்படி தான் பிட்டடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்ல நம்மளோட போன் இன்றைக்கி நடக்க போகிறது ரிட்டன் எக்ஸாம், அதில் இந்த கோடை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க நம்மளோட பையனுக்கு அப்போ தான் அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறதே புரியுது. நம்மளோட கிங் அவனை வச்சு ரொம்ப நேரமாக நல்லாவே டைம் பாஸ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது. இந்த சீன் அப்படியே எங்கே கட் பண்ணிவிட்டேன், நெக்ஸ்ட் சீன் கேஃபட்டரியில் காட்டுறாங்க. நம்மளோட டிங் டேங் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்க நம்மளோட டியூனும் அவங்க வரான். நம்மளோட டியூனோட கழுத்தில் அந்த ஹிக்கி மார்க் இருக்கும்ல, ஸோ பையன் அதை கவர் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன பேண்டேஜை ஓட்டிகிட்டு வந்திருக்கான். நம்மளோட டிங்கும் டேங்கும் என்னடா இது பேண்டேஜெல்லாம் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வீட்டில் ஒரு பல்பு மாட்டினேன் ஸோ அதனோட ஹீட் என் கழுத்தில் பட்டுருச்சு அப்படியே அது லைட்டாக மார்க் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமாக கதை விட நம்மளோட டிங்கும் டேங்கும் இதெல்லாம் நம்புகிற மாதிரியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவனை இழுத்து பிடிச்சி அந்த பேண்டேஜை பிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. நம்மளோட பையன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் தான் பல்பில் சூடு வச்சுக்கிட்டேன்னு சொல்கிறேன்ல விடுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு தரதரன் பையன் அங்கேருந்து ஓடியே போயிடுறான். ஒரு வழியாக நம்ம பசங்க எல்லாருக்குமே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியாக கட்டுறாங்க. ஃபஸ்ட் இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டியில் நம்மளோட போன் நம்மளோட மேக் பாஸ் கிங் எல்லாருமே எக்ஸாம் எழுதிட்டுருக்காங்க. இதில் ஹைலைட் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பாஸ் தான். யாராவது காட்டுங்கடா, எப்படியாவது நான் பாஸ் ஆகிடுறேன், கொஞ்சமாவது காட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் மூஞ்சியும் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கான். இவனுங்க மூஞ்சி திரும்பி பார்த்த நேரம் கொஷின் பேப்பரில் ஏதாவது படிச்சிருந்தா கூட பாஸ் ஆகிருப்பான் போல இருக்கு இவன். இவனுக்கு ஒன்றுமே தெரியல, திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த சீனை அப்படியே இங்கே கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சீன் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில் காட்டுறாங்க. நம்மளோட டிவன் டிங் டேங் எல்லாருமே ரொம்பவே சின்சியராக எக்ஸாம் எழுதிட்டுருக்காங்க. ஸோ இந்த சீனை அப்படியே இங்கே கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சீன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டூடெண்ட் நம்மளோட ஃப்ராங்கையும் காட்டுறாங்க. நம்மளோட ஃப்ராங்குமே ரொம்ப வேக வேகமாக அந்த எக்ஸாமை முடிச்சுட்டு அந்த பேப்பரை ப்ரொஃபஸர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு வெளியில் போகிறான். இவன் அங்கேருந்து அப்படி என்ன தான் வெளியில் இவ்வளோ வேகமாக போகிறான் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்க இந்த சீனை அப்படியே இங்கே கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சீன் நம்மளுடைய தாரா அவனோட சீனியர் டாக்டர் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. வெளியில் யாரோ டோரை நாக் பண்ணுற சத்தம் கேட்குது. யார் அப்படின்னு பார்த்தா நம்மளோட ஃப்ராங் தான் வந்திருப்பான். அந்த சீனியர் டாக்டர் நம்மளோட ஃப்ராங் கிட்ட அந்த ஸ்டமக் பெயின் பேஷண்ட்க்கு நாங்கள் இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம், அவங்க கொஞ்சம் நல்லா தான் இருக்காங்க, பட் அவங்களுக்கு நாங்கள் ஒரு சின்ன டெஸ்ட் எடுத்து பார்த்தோம், அதில் அவங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்ல நம்மளோட டாக்டர் தாரா அவங்களுக்கு கேன்சர் இருக்குது கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல நம்மளோட ஃப்ராங் ரொம்பவே அப்செட் ஆகிடறான். இங்கே நெக்ஸ்ட் சீனோட ஃப்ராங்கை காட்டுறாங்க. நம்மளோட ஃப்ராங் ரொம்பவே அப்செட்டாக தனியாக ஒரு பால்கனியில் நின்றுட்டுருக்கான். நம்மளோட தாராவும் அங்கே வராரு. நம்மளோட தாரா ஃப்ராங் கிட்ட நீ ரொம்ப கவலைப்படாத, சீக்கிரமாக இந்த எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும், அந்த ஸ்டமக் பெயின் பேஷண்ட்டுக்கு நாங்கள் நிறைய நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம், கண்டிப்பாக நாங்கள் க்யூர் பண்ணிவிடுவோம், அவங்களோட இந்த டிசீஸை க்யூர் பண்ணுறதுக்கு நமக்கு இன்னுமே கூட நிறைய டைம் இருக்குது, நீ கவலைப்படாத, எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும் அப்படின்னு சொல்ல நம்மளோட ஃப்ராங் ரொம்பவே கோவமாக நான் எப்படி இதெல்லாம் கவலைப்படாமல் இருக்க முடியும், அவங்க என்னுடைய அம்மா, உங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது, பட் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அது எனக்கு ரொம்ப பெரிய லாஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக அவரை பிடிச்சி தள்ளி விடுற மாதிரி இடித்து தள்ளிட்டு அங்கேருந்து போகிறான். பார்க்கலாம் நம்மளோட தாரா நம்ம ஃப்ராங்கோட அம்மாவுக்கு எந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள பெட்டராக க்யூர் பண்ண போகிறாங்க, நம்மளோட ஃப்ராங் நம்மளோட தாரா மேலே இருக்க எந்த பேட் ஒப்பீனியனை எப்போ ரிமூவ் பண்ண போகிறான் அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி ஃபர்தர் எபிசோட்ஸில் பார்க்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சீரீஸ். நான் உங்கள் தாரா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மை இன்ஜினியர் சீரீஸ் எபிசோட் 10 பார்ட் 2 கண்டினியூ. இங்கே நெக்ஸ்ட் சீன் நம்மளோட போன் கிங் நம்மளோட பாஸ் மூணு பேரையும் காட்டுறாங்க. பசங்க எல்லாருக்கும் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு இல்லையா? ஸோ கிங்கோட வீட்டில் ஒரு சின்ன பார்ட்டி, அதுக்காக எல்லோரும் ஒன்றா வந்திருக்காங்க. இந்த சீனில் குறிப்பாக பர்டிகுலராக யார் யாரெல்லாம் நம்மளோட போனை சைட் அடிச்சிங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த சீரீஸ் ஸ்டார்ட் ஆனதே நம்மளோட பையன் வெறும் ஒரு ப்ளூ கலர் யூனிஃபார்ம் கோட், ஒரு பிளாக் டிஷர்ட், அப்படியே இல்லைனா ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட்னே சுற்றிக்கிட்டே இருந்தால பார்த்து பார்த்து கொஞ்சம் போரிங் ஆகிடுச்சு. ரொம்ப நாள் கழித்து பையன் ஒரு ஃபார்மல் ட்ரெஸ்லாம் வந்திருக்கான். பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்பவே க்யூட்டாக ஹேண்ட்ஸம் அண்ட் மேன்லியாக இருக்கான் அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு ரொம்ப பிடிச்சது, உங்கள் யாருக்காவது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இப்போ நீங்கள் சைட் அடித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ கதைக்குள்ளே போகலாம். நம்மளோட பாஸ்க்கு மனசில் பெரிய மாஸ்டர் செஃப் அப்படின்னு நினப்பு. பையன் வாங்கிட்டு அந்த மொத்த இன்கிரீடியன்ஸையும் அள்ளிக்கிட்டு கிச்சனுக்குள்ளே போக நம்மளோட கிங்கும் போனோம். இவனுக்கு தான் சமைக்கவே தெரியாது, இப்போ இவன் எதுக்காக கிச்சனுக்குள்ளே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஷாக்காக இவனுங்க ஷாக்கான அடுத்த செகண்டே நம்மளோட பாஸ் அடுப்பை பற்ற வச்சாலும் இல்லை பட்டாசை பற்ற வச்சாலும் அப்படின்னே தெரியல.
பட்டுன்னு வெடிச்சு போக இவனுங்க ரெண்டு பேரும் நல்ல வேலை நாங்கள் அங்கே போகலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டுருக்கானுங்க. இந்த சீன் அப்படியே இங்கே ஓடிக்கிட்டே இருக்க நெக்ஸ்ட் சீன் நம்மளோட டிவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெஸ்டாரண்ட்டில் காட்டுறாங்க. இவங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிருக்கு இல்லையா, ஸோ இவங்க எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க எல்லோரும் இப்படியே ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்க பார்த்தா நம்மளோட டிவனுக்கு நம்ம போன்கிட்டேருந்து கால் வருது. ஸோ இவனோட பிளானில் இப்போ ஒரு சேஞ்சஸ் ஆகி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல, ஏண்டா நம்ம எல்லோரும் வெளில வர்றதே ரொம்ப அதிசயம், அதிலே இப்போ நீ கிளம்பி போகிறனா என்னடா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபூர் ரொம்பவே கோவப்பட நம்மளோட டிவன் கிட்ட நம்மளோட டீம் சரி ஓகே இப்போ அவங்க எல்லோரும் எங்கே இருக்காங்க, நம்ம கூட ஒரு ஹேண்ட்ஸமான பசங்க கூட சேர்ந்து பார்ட்டி பண்ணால் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்ல நம்மளோட ஃபூக்கு இன்னும் கொஞ்சம் கடுப்பாயிடுது. ஏன் டீம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க இந்த சீனை அப்படியே இங்கே கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சீன் நம்ம போனோட வீட்டுக்கு நம்மளோட பசங்க எல்லோரும் மொத்தமாக கும்பலாக வராங்க. நம்மளோட போனுக்கு இதை பார்த்தோன்னே ஒரே ஹாப்பி, தன்னோட ஒய்ஃபையும் தான் கூட பார்ட்டி பண்ண வரப்போகிறான் அப்படிங்கிறத நினச்சவனே பையனுக்கு உள்ளுக்குள்ளே ஒரே குத்தால மலைச்சாரலாம் இருக்குது. நம்மளோட டிவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம கிங்கோட வீட்டுக்கு வர இவனுங்க சமைக்கிறதுக்காக வாங்கி வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸோட குவான்டிட்டியை பார்த்துட்டு என்னடா நீங்கள் நமக்கு மட்டும் வாங்கியிருக்கீங்களா இல்லை ஊருக்கே வாங்கியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு செமையாக கலாய்ச்சிட்டு நம்மளோட போன் கிட்ட இந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு என்ன நீ கிச்சனுக்கு ஃபாலோ பண்ண நீ எனக்கு சமைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவனை பயங்கரமாக ஆர்டர் பண்ணி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். நம்மளோட கிங் ராம் நம்மளோட பாஸ் எல்லாரும் அங்கே தான் இருக்காங்க. நம்மளோட கிங் நம்மளோட ராம் கிட்ட என்னாச்சு உன் மைண்ட்குள்ளே ஏதாவது ஓடுதா, ஏன் உன் ஃபேஸ் இவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குது, நீ எதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே நம்மளோட கிங் நம்ம ராமோட கையை பிடிச்சிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். இவன் அவனை அங்கேருந்து இழுத்துட்டு போகிறத பார்த்த நம்மளோட டீம் என்ன இவன் அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான் இங்கே இடம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கர சந்தேகமாக பேசிக்கிட்டே இருக்க நம்மளோட பாஸ் அன்னைக்கு நம்மளோட ராம் கிங்கோட வீட்டுக்கு போவான் இல்லையா அங்கே நடந்த மொத்த கதையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்மளோட டீ கிட்ட அவங்களோட அக்கா சொல்லியிருக்காங்க ஒரு நாள் நம்மளோட ராம் கிங்கோட வீட்டுக்கு போயிருக்கான், இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா ரொம்பவே க்ளோஸாக இருந்திருக்காங்க, ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க, ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் மொத்த கதையும் அவுத்து விட நம்மளோட டீம் எனக்கு இப்போ தான் ரொம்ப நல்லா புரியுது, சீனியர் கிங்கோட ப்ரொஃபைல் பிக்கில் இருந்த அந்த கையோட டேட்டோ போட்ட கை நம்ம ராமோட கை தான் அப்படிங்கிறத சொல்ல நம்மளோட பாஸும் நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அது எல்லாமே உண்மை தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நம்மளோட டீம் கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணும், என்னோடய கழுகு பார்வையிலேருந்து நீங்கள் ரெண்டு பேரும் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க அதுங்களை பயங்கரமாக ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குதுங்க. நம்மளோட கிங் நம்மளோட ராம அங்கேருந்து பிடிச்சி வேகமாக ஏதோ ஒரு பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு வரான். இந்த பிளேஸ் எனக்கான ரொம்ப ஒரு சீக்ரெட் பிளேஸ், இந்த இடத்துக்கு நான் எப்போல்லாம் டவுனாக இருக்கணும் அப்போல்லாம் வருவேன், இந்த இடத்துக்கு வந்தால் என்னோடய பேட்டரி நான் சார்ஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ராமையும் அங்கேருந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். நம்மளோட ராம் அந்த இடத்த சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்க நம்மளோட கிங் அந்த இடத்துல ரொம்பவே க்யூட்டாக ஒரு அழகான செடியை வளர்த்துருக்கான். அந்த செடியில் ரொம்பவே அழகாக ஒரு வயலட் கலரில் ஒரே ஒரு பூவும் பூத்துருக்கு, அது பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குது. நம்மளோட கிங் ராம் கிட்ட இந்த செடியை பாரு, இந்த செடியை நான் க்ரோ பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன், இதுக்கு சீட் போட்டு தண்ணி வச்சு சன்லைட்டில் பார்த்து பார்த்து இதை நான் வளர்த்தேன், இதுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு இதனோட அழகான ரிசல்ட், இதில் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பூ பூத்துருக்கு, இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இதே மாதிரி தான் மனுஷங்களுமே அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னா அதனோட ரிசல்ட்டும் இந்த பூ மாதிரி ரொம்பவே அழகாக தான் இருக்கும். எல்லா ப்ராப்ளமே ஃபேஸ் பண்ணக்கூடியது தான், நீ ரொம்பவே யோசிக்காத, எல்லா ப்ராப்ளமும் எப்படி வந்துச்சோ வரும்போது எவ்வளோ கஷ்டமாக இருந்ததோ அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கோ அதே மாதிரி அது முடியும் போது அதனோட ஃபைனல் ரிசல்ட் இந்த பூ மாதிரி ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவை பறித்து ரொம்பவே அழகாக நம்ம ராமோட காதில் வைக்கிறான். நம்மளோட கிங் ராம் கிட்ட உனக்கு என்ன பிரச்சனை, நீ என்ன பிரச்சனை இவ்வளோ சேடாக இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் என்னால் ஒரு விஷயத்த உறுதியாக சொல்ல முடியும், இதுவும் கடந்து போகும், நீ பார்த்துட்ருக்க எல்லா பிரச்சனையுமே இந்த செடி மாதிரி தான், இதை நீ வளர்க்குறதுக்கு இதை நீ க்ரோ பண்ணுறதுக்கு எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் இதனோட ஃபைனல் ரிசல்ட் அந்த பூவை நீ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நீ பட்ட கஷ்டம் எதுவுமே உனக்கு ஞாபகத்தில் இருக்காது. அண்ட் ஒன் மோர் திங் குல் பாய், கண்டிப்பாக உன்னோட மனசில் இருக்கிறத பேசுகிறதுக்கும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் நீ உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆளை கண்டிப்பாக நீ செலக்ட் பண்ணிக்கோ, அவங்க உன் கூட இருந்தாங்கன்னா அவங்க உன்னை ரொம்பவே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு உன்னை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஆள் உனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லை உனக்கு எப்போல்லாம் டவுனாக ஃபீல் ஆகுதோ நீ எப்போல்லாம் தனியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறியோ அப்போ நீ எப்போ வேணாலும் இந்த இடத்துக்கு வரலாம், உன்னோட பேட்டரியை நீ கண்டிப்பாக சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நம்மளோட கிங் அவங்க கிட்டே பேசிக்கிட்டே இருக்க நம்மளோட ராம் கிங் கிட்ட என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆளை கண்டுபிடிச்சிட்டேன் அதை நீங்கள் தான் அப்படின்னு சொல்ல நம்மளோட கிங் கொஞ்சமாக தடுமாற ஆரம்பிக்கிறான். இப்போ மட்டும் கிடையாது, நம்மளோட ராம் எப்போல்லாம் வாயை திறந்து கிங் கிட்ட பேசுகிறானோ அப்போ எல்லா நேரமே நம்மளோட கிங் தடுமாறுவான். ஆனால் இவன் தடுமாறாத மாதிரியும் இவன் எப்பவுமே ரொம்பவே ஸ்டடியாக இருக்கிற மாதிரியும் காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவனோட பார்வையை அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த சுச்சுவேஷனை
நம்மளோட கிங் ரொம்ப நல்லாவே சமாளிப்பான், அதையே தான் இப்போவும் செய்கிறான். நம்ம ராமோட பார்வையை அவாய்ட் பண்ணிவிட்டு, எனிவே ரொம்ப தேங்க்ஸ், ஓகே பரவாயில்ல, உனக்கு எது வேணாலும் நீ என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் நம்ம ராம்கிட்ட சமாளிக்கிறான். நீ பேசும் வார்த்தைகள் சேகரித்து செய்வேன் அன்பை உரகராதி, நீ தூங்கும் நேரத்தில் தூங்காமல் பார்ப்பேன் தினம் உன் தனி கோதி, கதோரத்தில் எப்போதுமே உன் மூச்சு காற்றின் வெப்பம் சுமப்பேன். இங்கே நெக்ஸ்ட் சீன் டிங் டேங்க் ஃபூ மூணு பேரையும் காட்டுறாங்க. இவங்க மூணு பேரும் நம்ம கிங்கையும் ராமையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. இவங்க மூணு பேரும் அந்த இடத்துக்கு வந்த உடனே, என்ன தொடாதடா, என்ன விடு, அந்த மாதிரிலாம் பண்ணாத, எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வியர்டாக சத்தம் கேட்குது. இதுங்க மூணு அதை பார்த்துட்டு பயங்கரமாக சந்தேகமாகி வேகமாக அங்கே போக நம்மளோட ராம் கிங்கோட கையை பிடிச்சி சொல்லி கெடுத்துட்ருப்பான். இதை பார்த்துட்டு இதுங்க பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை, என் கையில் சொலுக்கு பிடிச்சிருக்கு, அவன் அதை எடுத்துட்டுருக்கான், அதனால வழி தங்காமல் நான் கத்திக்கிட்டுருக்கான் அப்படின்னு சொல்ல, போதும் போதும் அவங்க நீங்கள் ரொமான்ஸ் பண்ணதெல்லாம் கிளம்பி வாங்க, அவங்க எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களையும் கூட்டிகிட்டு அதுங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுதுங்க. எங்கள் நெக்ஸ்ட் சீன் நம்ம பசங்க எல்லோரும் பிளான் பண்ண மாதிரியே பார்ட்டி ரொம்ப சிறப்பாகவே போய்கிட்டுருக்கு. எல்லாருமே அவங்களோட டின்னர் டைமை ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. என்னடா பார்ட்டி ரொம்ப நேரமாக ஸ்மூத்தாக போகுதே அப்படின்னு நினச்ச கரெக்டாக பார்த்தா நமக்கு எங்களோட அக்காவும் வந்துட்டாங்க. நம்ம கிங்கோட அக்காவை பார்த்த உடனேவே, என்னடா பொழுது போயிருச்சு, இன்னும் ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு நினச்சேன், நடந்துருச்சு, நடத்தி வைக்க நம்ம கிங்கோட அக்காவும் வந்தாச்சு, நிம்மையே கவலைப்படணும். நம்ம கிங்கோட அக்கா நம்ம பசங்க எல்லாரையும் பார்த்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது, எல்லா ஹேண்ட்ஸம் பாய்ஸும் சேர்த்து பார்ட்டி பண்ணுறதை கேள்விப்பட்டு அதை அவங்க எல்லாரையும் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்மளோட பாஸ் கிட்ட மேக்கப் பற்றி விசாரிக்கிறாங்க. எங்கடா உன் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி கேட்க, என்னோடய ஹஸ்பண்டுக்கு எதுவும் வேலை இருக்கான், வெளியில் போயிருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க, நம்மளோட டிவன் போனோட ஷோல்டர்ஸில் படுத்திருக்கான். அதை பார்த்துட்டு, ஏ போன், உன்னோட ஷோல்டர்ஸில் படுத்திருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி கேட்க, நம்மளோட போன் நம்மளோட டிவனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். இவனோட பேர் டிவன், அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல, நம்ம கிங்கோட அக்கா இங்கே ஒரே பிஎல் ஸ்மெல்லாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே, நம்மளோட பாஸையும் மேக்கையும் மாதிரி நீங்கள் ரெண்டு பேர் ஃபேக் கப்பல் இல்லையே அப்படின்னு சொல்ல, இல்லை இல்லை நாங்கள் ட்ரூவான கப்பல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த அக்காவுக்கு கொஞ்சம் கூட வெக்கமானவே கிடையாது போல இருக்குது, ரொம்பவே ஓப்பனாக அப்போ அவங்களோட ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி கேட்க, அங்கேருந்து எல்லாரோட மூஞ்சும் அப்படியே மாறி போயிடுது. நம்மளோட டிவன் அந்த அரை போதிலையும் பயங்கர ரோஷமாக, நீங்கள் இன்சல்ட் பண்ணுறீங்களா, என்னால் இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வீரமாக பேசிக்கிட்டே நம்மளோட போனை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட வரான். என்னடா பையனுக்கு வீரம் வந்துருச்சான், அது ஒரே ஒரு சீன்லையா அப்படின்னு நினச்சி பார்த்தேன். அவன் அப்படியே கிட்ட வந்து அரை போதில நம்ம போன் மேலே படுத்து தூங்கிடுறான். அவங்களோட அக்கா, சே இவ்வளோதான் இவன் வீரமா அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு ஃபியூஸ் பண்ண பல்பை பார்க்குற மாதிரி பார்த்துட்ருக்காங்க நம்மளோட டிவனை. எனக்கு இந்த சீன்லேருந்து என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்மளோட டிவனுக்கு போதையில் கூட இந்த மாதிரியான விஷயங்கள் சுட்டு போட்டாலும் வராது அப்படிங்கிறது ரொம்ப தெள்ள தெளிவாக எனக்கு தெரியுது. இங்கே நெக்ஸ்ட் சீன் பார்ட்டி முடிச்சுட்டு எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. நம்மளோட கிங், போனும் டிவனை இங்கே தானே ஸ்டே பண்ணுறேன், நீங்கள் எல்லாருமே கூட இங்கே ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, நம்மளோட பாஸ், எனக்கு நாளைக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். நம்மளோட டிங் டேங் ஃபூ எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி போக நம்மளோட ராம் நம்ம கிங்கோட கையை பிடிச்சிக்கிட்டு என்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவான். பட் நம்மளோட ஃபூவும் டேங்கும் நாங்கள் கிளம்புறோம், இவன் வாமிட் பண்ணிட போகிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க, இவனுக்கும் வேறு ஆப்ஷன் இல்லாமல் நம்மளோட ராமும் அவன் கூட கிளம்பி போயிடுறான். நம்மளோட கிங் நம்ம கையை பிடிச்சிருப்பான் இல்லையா ராம், அதையே பார்த்துக்கிட்டே அப்படி நின்றுக்கிட்டே இருப்பான். இந்த சீனை அப்படியே கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சீன் நம்மளுடைய போன் டிவன் ரெண்டு பேரும் காட்டுறாங்க. நம்மளுடைய டிவன் அப்படியே போதையில் நம்ம போன் மேலே தொங்கிக்கிட்டு இருப்பான். இவன் அப்படியே தொங்கிக்கிட்டே இருக்க நம்மளோட போன் ரொம்பவே ஸ்வீட்டாக அவனை கிஸ் பண்ணுறதுக்காக கிட்ட வருவான். பட் அவன் தொங்கிக்கிட்டு இருக்கான், அவன் இப்போ கான்ஷியஸ்டாக இல்லை, அவன்கிட்ட எந்த அட்வான்டேஜும் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவனை கிஸ் பண்ணாமல் அப்படியே அவனோட ஷோல்டர்ஸில் சாய வச்சுட்டு அவனோட தலையை தடவி கொடுத்துக்கிட்டே அப்படியே பொறுமையாக உட்காந்து அவனையே பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பான். இப்படி ஒரு க்யூட்டான ஒரு ரொமான்டிக்கான சீனோட இந்த எபிசோட் இங்கே முடியுது. இதனோட கண்டினியூஷன் நம்ம ரொம்ப சீக்கிரமாகவே பார்க்கலாம். அண்ட் இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி, லவ் யூ ஆல், சியர்ஸ், பாய் அண்ட் டேக் கேர்.